ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டாட் இன். இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு கஸ்டமர் இருக்காங்க சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நரேந்தர். ஓகே, எங்கேருந்து வரீங்க? இங்கே ஷர்மா நகர், பெரம்பூர். ஓகே ஓகே. எப்போ லைசன்ஸ் எடுத்தீங்க சார்? 2 இயர்ஸ். 2018 எடுத்தேன். ஓகே ஓகே. கார் எப்போ வாங்கினீங்க? கார் 1 வீக் முன்னாடி. 1 வீக் முன்னாடி தான் வாங்கினேன். என்ன கார்? மாருதி ரிட்ஸ். ஓகே, ரிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், சார் வந்து 2018 லைசன்ஸ் எடுத்து 2 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ தான் வந்து கொஞ்சம் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி கார் வாங்கியிருக்கார், அவரோட ட்ரீம் கார். கரெக்டாக சார்? வாங்கும்போது அவர் என்ன பண்ணார்னா, கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ் தேடிட்டு இருந்தார், கொஞ்சம் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி எடுக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல சார், இந்த மாதிரி நீங்களே ஓட்ட பாருங்கள், நீங்களே ஓட்டி பாருங்கள் அப்படின்னும் போது சார் வந்து அதை நம்மளை இல்லை, நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு, ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அவர் வந்து கூகுள்லேயோ இல்லை எப்படியோ வந்து சர்ச் பண்ணி கார் கண்ட்ரோல் டாட் இன் வந்து தேடி பிடிச்சார். அப்போ வந்து நான் காண்டாக்ட் பண்ணேன். டோர் ஸ்டெப் சர்வீஸ் தான் இது. ஸோ எவ்ரிடே 6:15 வந்துலாம் சாரோட பிளேஸ்க்கே வந்துடுவோம், பிக் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ஒரு 7 டேஸ் கோர்ஸ் மாதிரி இது மாதிரி ரெஃப்ரெஷர் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து 4th day ஆஃப் த கிளாஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 2 டேஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் டிரைவிங், செகண்ட் டே அட்வான்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் டிரைவிங் கவர் பண்ணியிருக்கோம், 3rd and 4th day வந்து நேரோ ஸ்ட்ரீட்ஸ் கவர் பண்ணுவோம் சார். நேரோ ஸ்ட்ரீட் வந்து 3rd day வந்து கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்தது. 4th day இன்றைக்கி வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸோடு எக்ஸ்ட்ராவாக நேரோ ரோட்ஸை வந்து ஓட்டுறதுக்கு பார்க்கும். ஓகே, ஸோ இப்போ மெயின் ரோட்டில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி போங்க சார். ஸோ பாருங்க வியூவர்ஸ், அவர் வந்து மெயின் ரோட்டில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டிருக்காரு. சைட் மிரர் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க சார், உங்கள் பின்னாடி வண்டி வருதா. இந்த பக்கம் கூட ஒன்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க, அப்பப்போ ஒரு 25 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ். ஏன்னா வந்து நம்ம சென்னையில் வந்து பைக் காரங்க நம்மளே ஒய்க் ஓட்டும்போது கூட லெஃப்ட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போவோம் நம்ம. ஸோ அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம யாருக்கும் தொந்தரவாக இருக்காமல் இருக்கணும். ஸோ மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து க்ளீனாக ஓட்டுறாரு. போகலாம் சார், எம்டி ரோடு தான், கொஞ்சம் ஸ்டெடியாக வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பர்ஃபெக்ட். 3rd gear போட்டுக்கோங்க, ஃபுல் கிளச் கியர் ஷிஃப்ட். ஆ, கிளச் விட்டுட்டு ஆக்சிலேட்டர். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ஸில் வந்து ஓட்டிடுவாங்க. ஓகே, மெயின் ரோட்ஸில் ஓட்டுறது டிரைவிங் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போ நம்ம சிட்டியில் இருக்கோம், சென்னையில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கோம் இல்லை ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ஸில் தங்கியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் பார்க் பண்ண வண்டியை வந்து வெளியே எடுப்போம், அதுக்கப்புறமா வந்து நேரோ ரோட்ஸை ஹிட் பண்ணுவோம். நேரோ ரோட்ஸை போயிட்ட பிறகு உங்கள் வீட்டில் சின்ன சின்ன சந்து இருக்கும் வீட்டு பக்கத்தில், அந்த சந்துக்குள்ளே வந்துட்ட பிறகு கொஞ்சம் மெயின் ரோடு வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக்கில் போகும். ஓகே, அப்போ டிரைவிங் வந்து நாங்களும் அந்த மாதிரி தான் கோர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் ஆஃப் டிரைவிங் நான் கவர் பண்ணிவிட்டு, அட்வான்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் டிரைவிங் செகண்ட் டே கவர் பண்ணிவிட்ட பிறகு 3rd and 4th day நேரோ ஸ்ட்ரீட்ஸை கவர் பண்ணிவிட்டு, 5th day கொஞ்சம் மெயின் ரோடும், 6th day வந்து சிட்டி டிராஃபிக்கில் போயிட்டு, 7th day வந்து பார்க்கிங் அண்ட் ரிவர்ஸ்ன்ற மாதிரி இந்த ரிஃப்ரெஷர் கோர்ஸ் நாங்கள் வந்து டிசைன் பண்ணிடுவோம். இவர் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நல்லா ஓட்டிகிட்ருக்காரு. நான் என்ன ஒரு அவ்வளோவா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல, லைட்டாக தான் கொடுக்குறேன். ஓகே, அவரே கொஞ்சமாக ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக ஓட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி நேரோ ரோட்ஸ்க்கு வந்து வந்திருக்கோம். ஓகே, அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் க்ளீனாக இருக்குது, லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் எப்படி பண்ணணும், ரைட் சைட் ஜட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் க்ளீனாக இருக்குது. போகலாம் சார், கொஞ்சம் பள்ளம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸ்டெடி ஸ்டீரிங், அவ்வளோதான். ஓகே, போகலாம் போ. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட், ரைட் சைட் ஜட்மெண்ட் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி, லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் பர்ஃபெக்ட், ரைட் சைட் ஜட்மெண்ட் பர்ஃபெக்ட், அவ்வளோதான். ரைட்டில் போயிட்டு ஸ்டெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நேரோ ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட், ரைட் சைட் ஜட்மெண்ட்டும் க்ளீனாக வந்துட்டு, எவ்வளோ குறுகிய சந்து, ஃபுல் கிளச், ஸ்லோ வெஹிக்கிள், ஸ்டெடி ஸ்டேரிங், அவ்வளோதான். ஸ்டெடி ஸ்டேரிங் உள்ளே போயிட்டும் தெரிஞ்சனால எக்ஸிட் பண்ணிடுங்க, ரைட்டில் போனோம், ஸ்டெடி ஸ்டேரிங். ஓகே, பர்ஃபெக்ட். அங்கே ஒரு வண்டி போகிற மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? எல்லாம் அட்வான்ஸ்டு பீப்புளே வந்து அங்கே வந்து கொஞ்சம் திணறுவாங்க. ரைட்டில் போனோம், கொஞ்சம் ரைட்டில் போயிட்டு ஸ்டெடியாக வச்சுக்கோங்க, ஃபுல் கிளச் அழுத்திக்கோங்க. ஓகே, லெஃப்டில் வாங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க, ஸ்டெடி ஸ்டேரிங். இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், ரொம்ப ஒரு குறுகிய சந்து, ஸ்டெடியாக வச்சுக்கோங்க சார் ஸ்டேரிங். ஒரு வண்டி மட்டும் தாங்க போகும் இதில், ஸ்டெடி ஸ்டேரிங் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எக்ஸிட் ஆகிடுச்சு, ரைட் சைடில் கொஞ்சம் போயிட்டு அப்படியே அந்த கிளச்லேயே நம்ம ஓட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த குறுகிய சந்திலலாம் மெயின் ரோட்டில் ஓட்டுறதுலாம் இப்போ பாருங்கள் சார், என்ன சார் டிரைவிங்காக நீங்களே சொல்லுங்கள். அது வந்து ஈஸி தானே, யாராக இருந்தாலும் மெயின் ரோட்டில் ஓட்டிடு. இங்கே தான் வந்து நிஜமாகவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிளச் கண்ட்ரோல்,
ரொம்ப கெயின் பண்ணிக்கலாம். பாடி ஆஃப் த வெஹிக்கிள் லெஃப்ட் சைட் ரைட் சைட் ஜட்மெண்ட்டும் க்ளீனாக கற்றுக்கலாம். அப்புறம் கிளச்சை வந்து எவ்வளோ தேவை எவ்வளோ விடலாம் எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றது ஈஸியாக தெரியும். மற்றவங்களுக்கு வழி கொடுத்தும் போகிறது எப்படின்றது வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும் ரைட்டில் போயிட்டு. இங்கெல்லாம் வந்து கிளச் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ சச் அ நேரோ ஸ்ட்ரீட். ஸோ கிளச்லேயே வந்து இந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மாஸ்டர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கிளச்லேயே ஓட்டுங்க சார், கொஞ்சம் ஹாஃப் கிளச் வைங்க கால். லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் வழி இருக்குது. இங்கெல்லாம் வந்து கிளச்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணணும். திடீர்னு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு வீட்லேயோ ரைட் சைட்லேருந்து வீட்லேயோ வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், டப்புன்னு கிளச்சும் பிரேக்கும் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி கிளச்லேயே ஹாஃப் கிளச்லேயே கால் இருந்தால் தான் அந்த கால் போகும் பட்டனு. அங்கே பைக் வருது தூரத்தில், அவனுக்கு வழி விடுங்க, ஸ்டெடி பண்ணிக்கோங்க, ஃபுல் கிளச் அழுத்தி கொஞ்சம் பொறுமையாக போங்க, கொஞ்சம் ரைட் சைடில் ஸ்டேரிங் கொடுங்க, அவ்வளோதான் ஸ்டெடி ஸ்டேரிங், ஃபுல் கிளச் லிட்டில் பிரேக், ரைட்டில் போகணும், ரைட்டில் திருப்புங்க. சார் எப்படி இருந்தது இப்போ மெயின் ரோடு வந்துட்டோம், நேரோ ரோடு முடிச்சுட்டு, நேரோ ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? மெயின் ரோடோட நேரோ ரோடு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுதான் நினச்சேன், ஓரளவுக்கு ஓட்டிடலாம் நினச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது ரோடு பார்க்க. இதுதான் வந்து க்ளீனாக வந்து கிளச் கண்ட்ரோல் அண்ட் லெஃப்ட் சைட் பாடி ரைட் சைட் பாடி ஆஃப் த வெஹிக்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பாடி எவ்வளோ பெருசு இருக்குது, வண்டியோட வித் அண்ட் லென்த்து அதுவும் நல்லா கற்றுக்க முடிஞ்சது. உங்களுக்கு ஃபீல் ஆச்சு இல்லை நம்ம எவ்வளோ எக்ஸிட் ஆனோம், எவ்வளோ என்ட்ரி ஆனோம், எவ்வளோ வந்து வழியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அந்த நேரோ ரோடில் வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான லெசன்ஸ் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க இந்த மாதிரி நேரோ ரோடில் ஓட்டினாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார், மெயின் ரோடில் ஓட்ட தெரிஞ்சால் ஓட்ட நல்லா ஓட்டுறவங்களா? புரியுதுங்களா, நிறைய பேர் வந்து இது தூக்கி போட்டேன் அந்த விஷயம் தூக்கி போட்டிங்களா. ஸோ வெறும் கண்ட்ரோல்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு மெயின் ரோடில் ஓட்டினா மட்டும் ஓட்டுறது கிடையாது, நேரோ ரோடில் ஓட்டு. அதுதான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில், என்ன சொன்னேன், உங்கள் வீடு வந்து சர்மா நகர் உள்ளே இருக்குது, நீங்கள் வெளியில் வரணும்னா ஃபஸ்ட் இந்த நேரோ ரோடை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மெயின் ரோடை டச் பண்ணுவீங்க, இந்த மாதிரி மெயின் ரோடு. இதுக்கப்புறம் சிட்டியில் போயிட்டு மதுரை வாயில் போவீங்க கரெக்ட் ஆஃபீஸ்க்கு. ஸோ நாலு விதமான அஞ்சு விதமான விஷயம் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் டிரைவிங், அட்வான்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் டிரைவிங் கவர் பண்ணிட்டு இப்போ நேரோ ரோடு டூ டேஸ் வந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சிட்டி டிராஃபிக்கில் போகிறோம், டிராஃபிக்கும் பார்க்குறோம், டிராஃபிக்கை பார்த்துட்டு மறுபடியும் நேரோ ரோட்லேயும் உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுள் வேணும்னா நேரோ ரோடையும் பார்க்குறோம், அதுக்கப்புறமா ரிவர்ஸ் அண்ட் பார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கும். ஸோ என்ன டிஃபிகல்ட்டாக இருந்தது இன்றைக்கி டாஸ்கில் உங்களுக்கு? இன்றைக்கி அந்த நேரோ ரோடில் போகும்போது அந்த ரெண்டு வண்டிக்கு நடுவில் போகிறது, அந்த மாதிரி எவ்வளோ தடவை போனீங்க இன்றைக்கி? வண்டி லெஃப்ட் சைட்ல எவ்வளவு இருந்தது அது வந்து தெரியாம இருந்திருக்கும், பின்னாடி எவ்வளவு வித்து இருந்தது அப்படின்றது தெரியாம இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இப்போ மெயின் ரோட்ல ஓட்டுறதே வந்து ரொம்ப அப்படியே வந்து ஈஸியா இருக்கு, இது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஒரு நாலு வண்டி போயிட்டு போகுது, நம்ம பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாத்துக்கிட்டு அவ்வளவுதானே, சைட் மிரர் செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறோம். ஸோ இதுதான் வியூவர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ரொஃபஷனல் டீச்சிங் அண்ட் இந்த மாதிரி வந்து ஹேண்ட் பிக்ட் கோர்ஸ், நேரோ ரோட்ஸ், டிராஃபிக், ரிவர்ஸ் பார்க்கிங் இந்த மாதிரி கவர் பண்ணி என் டு எண்டை கவர் பண்ணி வீல் மேக் யூ ரெடி ஃபார் த ரோடு. ஸோ கார் கண்ட்ரோல், அவர் கார் அவர் ட்ரெயினர் அட் யுவர் டோர்ஸ்டெப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.